வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? டீம் உடனுக்குள்ள வந்துடும். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா ஸ்ரீலங்கா அந்த ஒரு மேட்ச் தான் பார்க்க போகிறோம். சூப்பர் ஃபோர், சரிங்களா? அந்த ஒரு குரூப்பில் மேட்ச் நம்பர் 4, பிரம்மதேசா ஸ்டேடியம், கொழும்பு, சரிங்களா? அந்த ஒரு பிச்சர் தான் நடக்கு. நம்ம எஸ்டர்டே பார்த்தா அதே சேம் வெனியூ தான், சரிங்களா? இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட விளையாண்ட சேம் வெனியூவில் தான் நடக்குது, சரிங்களா? அது மலையால் ரிசர்வ் டே கொடுத்து எஸ்டர்டே தான் அந்த மேட்ச் முடிஞ்சுது. அதனால் உங்களுக்கு குயிக்காக டுடே இன்றைக்கி மேட்ச் வந்துருச்சு, சரிங்களா? ஓகே, அது இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னா இப்போ இதோட லெவலை கூட பார்க்கலாம், சரிங்களா? லெவல் வந்து நம்ம கொடுக்கல, லெவலை நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்தியாவோட ப்ராபபிள் லெவல் பார்க்கலாம். ரோஹித் சர்மா, சுப்மான் கில், விராட் கோலி, கேஎல் ராகுல், இஷான் கிஷான், கார்த்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, சர்துல் தாக்கூர், குல்தீப் யாதவ், சஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ். இந்தியா டீமில் வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து வின்னிங் டீமாக வந்து நம்ம வச்சுருக்கோம். இருந்தாலும் எனக்கு ரொம்ப சேஞ்சு கொடுக்க மாதிரி தான் தெரியுதுங்க. ஏன்னா ஒரு ரெண்டு சேஞ்சு கொடுத்து பார்ப்பாங்கன்னு தோணுது. ஒருவேளை பும்ராக்கு பதில் சமி வரலாம், இன்னொன்று வந்து ஏதோ ஒரு பிளேயருக்கு கொடுக்கலாம், ராகுலுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா இஷான் கிஷானுக்கு லிஸ்ட் கொடுத்துட்டு கீழே ஸ்கைக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஸ்கையோ சிரேஸ் ஐயரோ டவுட்டாக இருக்குங்க, சரிங்களா? நீங்கள் வந்து மேக்ஸிமம் நம்ம இந்த லெவலோட டீம் எடுத்துக்கலாம். அப்படி சேஞ்ச் வரும் பட்சத்தில் மாற்றிக்கலாம், சரிங்களா? மாற்றி டெலிகிராம்லாம் நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ ஸ்ரீலங்காவோட நம்ம லெவலை பார்த்துடலாம். பத்தும் நிஷங்கா, திமுத் கருணரத்னே, குஷால் மெண்டிஸ், சதீரா, சமர விக்ரமா, சரித் அசலங்கா, தனஞ்சியா டி சில்வா, தசுன் சனக்கா, துனித் வெள்ளலேஜ், மகேஷ் தீக்ஷனா, கசுன் ரசிதா, மதிசா பத்திரனா. இவங்க டீம் மாறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, சரிங்களா? ஏன்னா அதுக்கு கீழே ரொம்ப அது கீழே இருக்க பிளேயர்லாம் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. குஷால் பரேராட்ட மட்டும் ஒரு அனுபவம் இருக்குது, அவரும் ஒரு டெஸ்ட்டு T20 பிளேயரு. சரி, மேக்ஸிமம் வந்து ஸ்ரீலங்கா வந்து கன்ஃபார்மாக ஏறக்குறைய இந்த லெவலாக தான் இருக்கும் உறுதி. இந்தியா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, சரிங்களா? ஒருவேளை வின்னிங் டீமே வந்தாலும் வரலாம், மற்ற பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு அவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னு தெரியல, டீம் மேனேஜ்மெண்ட். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ கொஞ்சம் ஸ்டேட்ஸு கூட பார்த்துடலாம். ஆசிய கப்பில் இது வந்து 10th மேட்ச், சரிங்களா? கொழும்பணியில் நடக்குது, 12th மத்தியானம் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆவரேஜ் ஸ்கோர் வந்து உங்களுக்கு 220-260 தான் நம்ம வச்சுருக்கோம். சேம் தான், அதே வெனியூவில் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இருந்தாலும் இந்த வெனியூவில் எப்படின்னா ஒரு மேட்ச்சு 300 அந்த மாதிரி வந்தாலும் அந்த ஸ்கோருங்கிறது ஒரு நிலையான ஸ்கோராக தான் இருக்குங்க. அந்த 280 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும், 250, 280, 300 அந்த அதுக்குள்ளே தான் இருக்கும். எஸ்டர்டே உங்களுக்கு வந்து இந்தியா அந்த பெரிய ஸ்கோர் போட்டதுனால அதேமாரி வரணும், நீ கற்பனை பண்ண வேண்டாம், சரிங்களா? ஓகே, டோட்டலாக அந்த பிச்சில் வந்து 156 மேட்சஸ் நடந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் 85, செகண்டு 61, ஒரு 10 மேட்ச்சு ரிசல்ட் கிடைக்கல, சரிங்களா? அப்புறம் ஓவராலாக ஹெட்டு கெட்டு பார்க்கும்போது 162 மேட்சஸ் விளாண்டுருக்காங்க ஓடியில் இது வரைக்கும், சரிங்களா? அதில் இந்தியா வந்து 93, ஸ்ரீலங்கா 57 வின் பண்ணியிருக்காங்க. 10 மேட்ச் வந்து ரிசல்ட் கிடைக்கல, ஒரே ஒரு மேட்ச்சு டை ஆகிருக்கு, சரிங்களா? ஃபேஸரை பொறுத்த வரைக்கும் 55 விக்கெட் எடுத்திருக்காங்க, லாஸ்ட்டாக ஒரு 8 மேட்ச், சரிங்களா? ஃபுல்லாக எடுக்கல, லாஸ்ட்டாக ஒரு 8 மேட்ச்சு. அதில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 31, செகண்ட் 24 விழுந்திருக்கு, சரிங்களா? ரைட்டு ஃபேஸர் 47, லெஃப்ட்டு 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 67 விக்கெட்டு விழுந்திருக்கு, அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 30, செகண்டு 37, சரிங்களா? ஓகே, பிச்சு ரிப்போர்ட் இப்போதைக்கு நம்ம பார்த்தாச்சு, இவ்வளோ தான். நம்ம டீம் எடுத்துடலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் டீமை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்க, சரிங்களா? நம்ம கொடுக்குறத கொஞ்சம் நீங்கள் ஒரு 2-3 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஜிஎல் அடிக்க ஒரு வாய்ப்பு பெருசாக இருக்கும், சரிங்களா? நம்ம வந்து சும்மா ஓரளவு பிளேயர்ஸை கணித்து ப்ரிடிக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம், சரிங்களா? மற்றபடி நம்ம மற்றவங்க எப்படி கொடுக்குறாங்க நமக்கு தெரியல, ஓரளவு நம்ம கெஸ்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். நீங்கள் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் போதும், சரிங்களா? இப்போ ஹை பர்சன்டேஜில் குஷால் மெண்டிஸ் எடுத்துக்கோங்க, ரோஹித் சர்மா, விராட் கோலி, கில்,
லைனாக வந்து எல்லா ஃபோக்கஸுமே இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி டோட்டலாக. ஓகே, வெயிட் பண்ணுவோம். ஹர்திக் பாண்டியாவை எடுத்துக்கோங்க, சஸ்பிரித் பும்ராவை எடுத்துக்கோங்க. டோட்டலாக 6 பேர் இருக்காங்க சரிங்களா. நம்ம வந்து எஸ்டர்டே சொன்ன மாதிரி தான் எல்லார் ஃபோக்கஸுமே ஹரி சுரோப், சஹின் அப்ரிடி இவங்க மேலே தான் இருந்ததுன்னு கரெக்டாக சொல்லியிருந்தோம். கரெக்டாக ஒரு பிளேயர் எடுத்தோம், ஒரு பிளேயர் ட்ராப் பண்ணிட்டோம். ஹரி சுரோப் என்ன தான் இருந்தாலும் நம்ம இன்ஜுரி வெளியில் போயிட்டார் வேறு, இருந்தாலும் அவர் வந்திருந்த அந்த 5 ஊரில் ஒரு விக்கெட் எடுத்துருக்கோம், நாங்கள் எடுக்கலை சரிங்களா. இன்ஜுரிங்கிறனால நம்ம அது ஒன்றும் பேச முடியாது. இருந்தாலும் நம்ம அந்த ரெண்டு பேத்தில் ஒரு ஆள் கன்ஃபார்ம் வருவாங்கன்னா சங்கின பிரிட்டி வந்துட்டார் சரிங்களா. ஓகே, அதோடய எஃபெக்டில் தான் உங்களுக்கு ரிஸ்வானு ஜடேஜா இவங்கெலாம் போயிட்டாங்க வெளியில், நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். இப்போ நீங்கள் மற்ற இடத்துல பார்க்கும்போது ரிஸ்வானு ஜடேஜாலாம் உங்களுக்கு சேஃபாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நம்ம தான் கொஞ்சம் ரிஸ்க்காக கொடுத்துட்டு வரோம். நம்ம டீம் எப்போவுமே நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு டீம் கொடுத்தா கொஞ்சம் கரெக்டாக ஓரளவுக்கு ஹிட் பண்ணி தான் கொடுக்குறோம். நீங்கள் அந்த இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ஒரு 80% ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஏன்னா நம்மளும் கொஞ்சம் ஓரளவுக்கு கணிச்சு தான் கொடுக்குறோம். நீங்கள் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் எப்போவுமே உங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக அதில் வந்து தனியாக நீங்கள் உங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க, நம்ம ஆப்ஷனாக வேண்டாம். ஏன்னா அதில் வந்து மேக்ஸிமம் சேஃபாக போய் சொல்கிறேன் சிக்கிக்கிட்டு தான் எல்லாம் ரிஸ்க்காக போட்டுன்னு சொல்கிறேன் மாட்டிக்குது. கேப்டன் வைஸில் ஏதோ ஒன்று கிளிக் ஆகுது, ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுது. சம்டைம்ஸில் எப்போ ரேராக தான் டபுளும் கிளிக் ஆகுது. இது மேக்ஸிமம் நமக்குன்னு இல்லை, பொதுவாக எல்லாத்துக்கும் ட்ரீமில் ப்ளே பண்ணுற எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் இது நடக்குங்க. இது வந்து ஒரு இயற்கையாக நடந்துட்டு வருது. இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட கேமை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டு தான் வரோம். ஓகே, அதனால் நீங்கள் மற்ற இடத்துல ரிஸ்வான்ற ஜடேஜா வச்சுக்கலாம். ஆனால் நம்ம வந்து ரிஸ்க்காக தான் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கோம். அதுபடி தான் ஒர்க் ஆகிட்டு வருது. இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ட்ராப் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணுது ஒன் ஆர் டூ பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்கள் உங்கள் ஆப்ஷனை வச்சு போட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா. ஓகே, மேட்சஸ்னும் நிறைய இருக்குது, தொடர்ந்து கண்டினியூஸாக நம்ம வீடியோ கொடுத்துடலாம் சரிங்களா. இன்னும் வேர்ல்ட் கப்லாம் வந்துட்டுருக்கு சரிங்களா. கண்டிப்பாக நம்மளோட வியூவர்ஸு ஒரு பெரிய பிக் அமௌண்ட் வின் பண்ணணும், அதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணிட்டு வரோம். வின் பண்ண வச்சிடலாம் சரிங்களா. கண்டிப்பாக எல்லாருமே ஜிஎல் வின் பண்ணணும், அதில் கொஞ்சம் உறுதியாக இருப்போம் சரிங்களா. ஓகே ரைட், இப்போ வந்து நீங்கள் இதில் 6 பேர், இந்த 6 பேரத்தில் 3 அல்லது 4 பேர் கண்டிப்பாக எடுங்க சரிங்களா. ஃபார்முலா வந்துட்டு தான் இருக்குது. 3 பேர் 4 பேருக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு பேரும் நீங்கள் கன்ஃபார்மாக வச்சுக்கோங்க சரிங்களா. இவங்க ரெண்டு பேர்த்த ட்ராப் பண்ண வேண்டாம். ஏன்னா இவங்க வந்து ஒரு பவுலிங்கனால எஸ்டர்டே ஒரு பெரிய ஸ்கோர் வந்திருக்கு அந்த ஸ்கோர் போர்டில், 350 வந்துருச்சு. இன்றைக்கி அது வருமா கேட்டால் இல்லை. அப்போது ஸ்கோர் வந்து கீழே வருது, 300க்கு கீழே தான் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் பவுலர்ஸுக்கு நல்லாவே விக்கெட் விழ வாய்ப்பு இருக்குது பொதுவாக சொல்கிறோம் சரிங்களா. அப்போது இந்த ரெண்டு பேரும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பேர் கண்டிப்பாக விக்கெட் ப்ளஸ் ரன்னில் இருக்கிறதுனால, இவங்க ரெண்டு பேர் கேரண்டியாக உள்ளே வர வாய்ப்பு இருக்கிறதுனால, இந்த 6 ஏறக்குறைய நமக்கு ரெண்டு பேர் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க சரிங்களா. இன்னும் நமக்கு 1 அல்லது 2 தான் தேவை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 அல்லது 2 தேவை. இந்த 2 இந்த 3 ஒரு பிளேயர் அல்லா 2 பிளேயர் வச்சுக்கோங்க சரிங்களா. நான் வந்து ரெண்டு பேரோடு தான் போகிறேன், ரெண்டு பேர் போனால் பெட்டராக இருக்கும் சரிங்களா. அந்த ரெண்டு பேர் எப்படி எடுக்கலாங்கிறது ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க, முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டு வரோம். இந்த 3 பேரில் 2 பேர் எப்படி எடுக்கணுங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது சரிங்களா. ஏன்னா இந்த 3 பேருமே கண் மாதிரி உள்ள பிளேயர் சரிங்களா. டாப்பில் இருக்காங்க, வெட்டாக ஒரு பெரிய நாக் ஒரு 100 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி 3 பேர்த்துக்குமே இருக்குது சரிங்களா. ரோஹித்துக்கு இருக்குது, விராட் கோலிக்கும் இருக்குது, சுப்மான் கில்லுக்கும் இருக்குது. 3 பேருமே ஓடியில் ஒரு தரமான பேட்ஸ்மேன் சரிங்களா. இவங்க 3 பேரை நீங்கள் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு சின்ன பாயிண்ட் சொல்ல போகிறேன். அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க 3 பேரில் எப்படி வந்தாலுமே உங்களுக்கு அந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்காது, கேரண்டியாக இருக்காது சரிங்களா. வீடியோ மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணிடுறாங்க, அந்த பாயிண்ட் சொல்கிறோம் சரிங்களா. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு 3 டீம் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் 20 டீம் போடுங்க, 15 டீம் போடுங்க, 10 டீம் போடுங்க. ஆனால் அந்த 3 டீமில் இவங்கள நான் மேக் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம் சரிங்களா அந்த பாயிண்ட்டு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 3 பேத்தில் ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா டாப் 2 வச்சுக்கோங்க சரிங்களா. ஒரே ஒரு டீமில் ரோஹித் சர்மாவையும் கில்லியும் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கோலியை கட் பண்ணிக்கோங்க சரிங்களா. கோலியை நீங்கள் எங்கெல்லாம் கட் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம்
கேஎல்ல கொண்டு வரணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னா, ரெண்டு பேர் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காங்க. ரெண்டு பேர் ஹண்ட்ரடில் ஒரு ஹண்ட்ரடில் ஒரு ஹண்ட்ரட் யாராவது வந்துடுவாங்க சரிங்களா. ஒன்று கோலி வரலாம், இல்லை ராகுல் வந்த சதம் அடித்தவங்களே வரலாம் சரிங்களா. அது நிறையா நம்ம பார்த்துருக்கோம். ஹண்ட்ரட் அடிச்சார் அடுத்த மேட்ச் அவுட் ஆகிடும் அந்த பாயிண்ட்லாம் கிடையாது சரிங்களா. அதெல்லாம் இப்போ நிறையா மாறி வருதுனால டபுள் ஹண்ட்ரடில் ஒரு ஹண்ட்ரட் வந்துடுற மாதிரி ஒரு டீம் போட்டுக்கோங்க சரிங்களா. இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கோலியை வந்து ரோஹித் சர்மா கூட கோலியை வைங்க, இவரை ட்ராப் பண்ணுங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் கில்லு கூட நீங்கள் கோலியை வச்சுட்டு ரோஹித் சர்மா கட் பண்ணிக்கோங்க. இந்த மூணு டீம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்ன மூணு டீமுமே மேக் பண்ணுங்கள் சரிங்களா. கோலியை எங்கெல்லாம் வைக்கிங்களோ அங்கெல்லாம் நீங்கள் கேஎல்ல எடுக்கக்கூடாது, அந்த இடத்துல இஷான் கிஷானை வைக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோலியை இந்த மூணு டீமில் நம்ம ரெண்டு டீம் வைக்க சொன்னோம், ஒன்று ரோஹித்து கூட ஒன்று கில்லு கூட. இந்த ரோஹித்து கூடையும் கில்லு கூடையும் வைக்கும்போது நீங்கள் வந்து மேலே இஷான் கிஷானை கொண்டு வரணும் சரிங்களா. கேஎல் வேண்டாம், கோலி இருக்க இடத்துல இஷான் கிஷான் சரிங்களா. ஓகே, இப்படி இந்த ஃபார்முலாவை நீங்கள் கொண்டு போங்க. கரெக்டாக உங்களுக்கு இந்த ஆறில் நம்ம அந்த பாயிண்ட்டை பிடிச்சிடலாம் சரிங்களா. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த இதில் மிஸ் ஆக வாய்ப்பு இல்லைவங்க. நான் அப்படி தான் கொண்டு வந்திருக்கேன் என்னோடய மூணு டீம்லேயும். நீங்கள் இந்த மூணு டீமே இருவ டீமாக மேக் பண்ணிக்கோங்க. அப்படியே சேஞ்ச் பண்ணி காப்பி பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மூணு ஃபார்முலாவை நீங்கள் விட்டுறாதீங்க சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம டெமோக்கு வண்டி இப்போ அந்த ஃபார்முலா நமக்கு சொல்லியாச்சு, அதை வச்சு நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இஷான் கிஷானை வச்சுருக்கோம், கோலி கில்ல வச்சுருக்கோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு சொன்ன ஃபார்முலா தான். இப்போ நம்ம டெமோ காண்டி ஒரு டீம் தான் எடுக்க முடியும், அதில் மூணு டீமாக காட்ட முடியாது. ஓகே, அப்புறம் நீங்கள் வந்து இங்கே கில்லை எங்கெல்லாம் ட்ராப் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் ரோஹித் சர்மா எடுத்துக்கோங்க சரிங்களா. ரோஹித் சர்மா கில்லை வச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், ரோஹித் சர்மா கில்லை வச்சிட்டிங்க அப்படின்னா கோலியை ட்ராப் பண்ணிட்டு இந்த இடத்துல கீப்பரில் வந்து கேஎல்ல கொண்டு வந்துக்கோங்க சரிங்களா. சொன்ன பழைய ஃபார்முலா தான். ஓகே, இப்போ வந்து நிஷாங்கா கருணாரத்ரே ரெண்டு பேருமே ஓப்பன் இருக்காங்க. இல்லை ஏதோ ஒரு ஓப்பனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிஎலுக்கு. எனக்கு ஏதோ ஒரு பிளேயர், எனக்கு கருணாரத்ரே மேலே தான் ரொம்ப சந்தேகமாக இருக்குங்க. வர மாதிரியே தருது, ரொம்ப லோபிக்காக வேறு இருக்கார். ஒரு கேப்டன் வேறு, கேப்டன் இல்லை சாரி, சனக்காதான் கேப்டனு. கருணாரத்ரே எனக்கு ரொம்ப வர மாதிரி தருது. நீங்கள் உங்கள் ஜிஎலுக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நிஷாங்காவையும் கருணாரத்ரே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ரெண்டு விதத்தில் ஒரு பிளேயரை எடுக்க போகிறேன். போன ட்ரிப்பு அசலங்கா வேண்டாம், சமர விக்ரமா எடுத்துக்கலாம்னோ, அதேமாதிரி அவர் கேப்டன் ஆகிட்டார். இந்த ட்ரிப்பு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அசலங்காவை எடுத்துக்கலாம் சரிங்களா. ரிஸ்கி ஆப்ஷனாக இருக்கும். இந்த இவங்க ஓப்பனில் மட்டும் ரெண்டு பேர் ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படி ரெண்டு பேர் வரல அப்படின்னா கீழே பவுலிங் ஆப்ஷன் ஆல்ரவுண்டர் சார்ந்து போய்க்கோங்க சரிங்களா. ஜடேஜாவை இம்பார்ட்டன் எடுத்துக்கோங்க. போன மேட்ச் வேண்டான்னு அந்த மேட்ச் கண்டிப்பாக வர மாதிரி தெரியுது. கார்த்திக் பாண்டியாவை எடுத்துக்கோங்க, டி சில்வா எடுத்துக்கோங்க. சனக்கா வந்து இந்தியா கூட ரெண்டு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு, அது இந்தியாவோட கிரௌண்டில் அடித்தார் சரிங்களா. இங்கே டச்சில் இருக்கார், பெரிய ஸ்கோரில் தெரியல, பவுலிங்கில் தான் வந்தார். இன்றைக்கி மூணு விக்கெட் எடுத்தார். இன்றைக்கி அவர்கிட்ட விக்கெட் அந்தளவுக்கு நான் பெருசாக எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு விக்கெட் ப்ளஸ் ஒரு 20 ஒரு 30 ரன்னுக்குள்ளே ஒரு ரன் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அவர் ஜெயிலுக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நான் இவரை எடுக்கிறதுக்கு நான் வெள்ளாலேஜ் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு க்ரூஷியல் ஒரு சின்ன ஒரு 30 ரன் ஆடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ப்ளஸ் அவர் லெஃப்ட்டு பவுல் பண்ணுறாரு ஸ்பின்னில், அது வந்து ஸ்பின் வந்து நம்ம இந்தியா கொஞ்சம் வீக்காக இருந்திருக்காங்க, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த ஒரு ரீசனால் நான் இவரை எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஓகே, பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பும்ரா இம்பார்ட்டன் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது தான், சிராஜ் எடுத்துக்கோங்க. குல்தீப்புக்கு பதில் தான் நான் உங்களுக்கு ஜடேஜாவை அங்கே கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா. நீங்கள் சப்போஸ் எனக்கு ஜடேஜா வேண்டாம் அப்படின்னா குல்தீப் எடுத்துக்கலாம் தாராளமாக சரிங்களா. ஏன்னா குல்தீப் வந்து ஒரு பெரிய ஒரு என்கவுண்டர் கொடுத்துருக்காரு, கேப்டன் ஆகிட்டார். அவர் வந்து நான் பெருசாக எதிர்பார்க்கல. இப்போவும் ஒரு விக்கெட் அல்ல, ரெண்டு விக்கெட் எதிர்பார்க்குறேன். இப்போவும் ஆசியாவில் ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் இவங்கெல்லாம் ஸ்பின்னர் எல்லாம் ஆடுவாங்க. என்னமோ எஸ்டர்டே வந்து பாகிஸ்தான் 5 விக்கெட் விட்டுட்டாங்க நம்ம குல்தீப் யாதவ் விட்டேன் சரிங்களா. நான் அதனால் இன்றைக்கி அவர் விக்கெட்டை எடுக்க மாட்டான்னு சொல்ல வரல. 1 or 2 விக்கெட், சப்போஸ் இவர் விக்கெட்டு ஜடேஜாட்டை போய் விழுந்துடலாம்னு ஒரு சின்ன கணிப்பு தான் சரிங்களா. ஒரு சின்ன பாயிண்டில் தான் அவரை எடுத்துருக்கோம் நம்ம.
ஒருவேளை ஜடேஜா சப்போஸ் ஒரு விக்கெட் எடுத்தால் இவர் ரெண்டு விக்கெட் எடுத்து இவர் உள்ளே வரலாம், அந்த பிளேயரே வரலாம் சரிங்களா. நான் ஒரு ரிஸ்க்காக மட்டும் உங்களுக்கு ஜடேஜா வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஓகே, தீக்ஷனா அல்லனா கசுன் ரசீதாவை எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு பிளேயர் வர மாதிரி தெரியுது. தீக்ஷனா இப்போ பவர் பிளேயில் தான் போடுதார், அங்கே எல்லாம் டாப்பில் நல்ல பிளேயராக நமக்கு இருக்காங்க. இவர் போடக்கூடிய ஆப்போசிட்டில் பேட்ஸ்மேன் நல்ல தரமான பேட்ஸ்மேனாக இருக்கனால இவர் எடுக்க கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. நீங்கள் வந்து ஜிஎலுக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. பத்திரனா எனக்கு ஐடியா இல்லை, ரசீதாவை எடுத்துக்கலாம். ரசீதா ஒரு லோ பிக்காக இருக்கார், ப்ளஸ் டெத்தில் போல் பண்ணுறதுனால அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. விக்கெட்டுக்கு தாக்கூரும் அதே மாதிரி தான், ஜிஎலுக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. தாக்கூரும் நல்ல பவுலர் தான், ஸ்லோ வேரியேஷன்லாம் வச்சுருக்காரு சரிங்களா. பத்திரனா நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பத்திரனா மேலே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம இப்படி தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸ்ரீலங்கா கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம் சரிங்களா. நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் 6-5 வேணால் போய்க்கோங்க சரிங்களா. 6-5 போனால் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சேஃபாக பேலன்ஸாக இருக்கும் டீம் சரிங்களா. நான் ஒன் சைடாக போட்டிருக்கேன், இது ரொம்ப ரிஸ்கி தான், இது அவங்க ஹோம் மெனு தான், இருந்தாலும் இந்தியா வின் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் சேஃபாக வேணால் 6-5 போய்க்கோங்க சரிங்களா. ஓகே, கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் சிராஜ் ஒரு நல்ல ஆப்ஷன், பாண்டியா, ஜடேஜா. சேஃபாக வேணுங்கிறவங்க எல்லாருமே இவங்கள தான் இன்றைக்கி எதிர்பார்ப்பாங்க, இவங்கள தான் இன்றைக்கி போட்டு வருவாங்க. கீழே இந்த மூணு பேர் நீங்கள் ரிஸ்கியாக போட்டு பாருங்கள் சரிங்களா. பாண்டியா, சிராஜ், ஜடேஜா, இவங்க மூணு பேருமே ரிஸ்கி ஆப்ஷன் கேப்டனில் சரிங்களா. சேஃபாக வேணுங்கிறவங்க கோலியும் கில்லியும் போட்டுக்கோங்க சரிங்களா. சப்போஸ் இயர்லியாக இந்தியாவுக்கு ஒரு 2-3 விக்கெட்லாம் விழுந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிஷானை போடலாங்க, ஸ்பின்னர் சூப்பராக ஆடுவார் சரிங்களா. போன மேட்ச் நம்ம வேண்டானோ கண்டிப்பாக இன்றைக்கி வர மாதிரி தெரியுதுங்க, இவர் இம்பார்ட்டாக எடுத்துக்கோங்க சரிங்களா. நீ கண்டிப்பாக ஆடுவார், எனக்கு ரொம்ப இந்த டாப்பில் நின்ற மாதிரி இன்றைக்கி நிற்க வாய்ப்பு இல்லை. எப்பவுமே இந்த ட்ரீம் லெவலில் அப்படி தாங்க நம்ம சொல்லிட்டு வருவோம் பார்த்தீங்களா. நல்லா ஒரு 350 போட்டு 2 விக்கெட் தான் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா இந்தியா. அங்கேயே ஒரு டவுட்டாக இருக்குது, இன்றைக்கி அதே மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை. கீழே வரைக்கும் பேட்டிங் வர வாய்ப்பு இருக்குது. பாண்டியா, ஜடேஜா, கிஷான்லாம் இன்றைக்கி கண்டிப்பாக பேட்டிங் வருது அப்படின்னா பவுலிங்கில் அவங்க கொஞ்சம் இது பண்ணுறாங்க, விக்கெட் உழுது சரிங்களா. அது எப்படி வருதுன்னு தெரியல, கொஞ்சம் நீங்கள் டீமை வந்து சேஞ்ச் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. கண்டிப்பாக இந்தியானா 300 அடித்த மாதிரி அடிக்கும், ஆனால் விக்கெட் இந்த மாதிரி 2 விக்கெட்டில் நிற்காது. அது ஒரு கேரண்டி கொடுக்குறோம் சரிங்களா. ஒரு 70% அதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பிச்சிலே அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு மேட்ச் பெருசாக ஒரு ஸ்கோர் வந்து அடுத்து வந்து கொஞ்சம் லோவாக தான் வருது, 270-250 அந்த மாதிரிலாம் வந்திருக்கு சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க டீமில் ரிஸ்கி ஆப்ஷனாக கேப்டன்னா ஒரு 2 பேர் தான் இருக்கிறாங்க. அசலங்கா போடுங்க, இன்னொன்றில் வந்து டி சில்வா போடுங்க சரிங்களா. மற்றபடி வேறு எனக்கு ஐடியா இல்லை அவங்க டீமில். இதை தாண்டி கருண் ரத்னம் இருக்கார், நீங்கள் அதை ஜிஎலுக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. கருணாதித்தன வந்து ஜிஎலுக்கு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சுது சரிங்களா. டீமை வந்து மேக்ஸிமம் வந்து காப்பி பண்ண வேண்டாம், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேப்டன் விசாரணை எப்போவுமே உங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க சரிங்களா. நம்ம எல்லா டீமும் கொடுக்கும்போதெல்லாம் உங்களுக்கு டைப் பண்ண வேண்டாம், எனி டைம் அதே கொடுத்துட்டு வரோம். அதனால் மேக்ஸிமம் அது உங்கள் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க, கேப்டன் ப்ளஸ் வைஸ் கேப்டன் சரிங்களா. ப்ளஸ் 2-3 சேஞ்சஸும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜிஎலுக்கு ஒரு அடிக்க ஒரு ஹெல்ப்பாக இருக்குங்க சரிங்களா. மேக்ஸிமம் நம்ம வந்து கொஞ்சம் அலாசி தான் கொடுக்குறோம், இருந்தாலும் ஒரு ரிஸ்க்காக நம்ம கொடுக்க முயற்சி பண்ணுவோம் சரிங்களா. ஓகேங்க, இந்த வீடியோ முடிஞ்சவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.